அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சுபகிருது வருடம் கார்த்திகை மாதம் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வளர்பிறை 2/12/2022 தசமி திதி நாளை அதிகாலை 5:40 வரை, அதன் பிறகு ஏகாதசி திதி. மேல்நோக்குள்ள உத்திரட்டாதி நட்சத்திரம் நாளை அதிகாலை 5:45 வரை, அதன் பிறகு சமநோக்குள்ள ரேவதி நட்சத்திரம். சித்த யோகம் நல்ல நேரம் காலை 6:00 to 7:30 வரை, மதியம் 1:00 to 3:00 வரை, மாலை 5:00 to 6:00 வரை மற்றும் இரவு 8:00 to 10:00 வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை விருச்சிக லக்னம். லக்னத்திலேயே சூரியன், புதன், சுக்கிரன், மகரத்தில் சனி பகவான், மீனத்தில் குரு பகவானுடன் சந்திரன், மேஷத்தில் ராகு, ரிஷபத்தில் செவ்வாய் வக்ரமாக, துலாத்தில் கேது. இன்று என்ன செய்யலாம்? திருமணம், சீமந்தம், உபநயனம் மற்றும் கிரக பிரவேசம் செய்ய, வியாபாரம் தொடங்க, சொத்து பத்திரப்பதிவு செய்ய, குழந்தைக்கு காதுகுத்த, பெயர் சூட்ட, வாகனம் மற்றும் நகைகள் வாங்க, பணம் சேமிக்க, கதிர் அறுக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரங்களே, பிறருக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் தோன்றினாலே நீங்களும் கடவுள்தான். ஆமாங்க, நீங்கள் எப்பொழுதுமே கஷ்டப்பட்ட காலத்தில் உங்களை கை தூக்கி விட்டவங்களை ஒருபோதும் மறக்கவே மாட்டீங்க. அதே மாதிரி நம்மளை அண்டி பிழைக்க வந்தவர்களை எப்பொழுதும் நாம் கைவிட்டுறக்கூடாது. அவங்களுக்கு நாம தானே எல்லாமாக இருக்கிறோம். அதனால் அவங்களுடைய நலனிலும் நாம் அக்கறை காட்டணும்னு நம்பி வந்தவர்களையும் மற்றவர்களையும் எப்போதும் அரவணைத்து சென்று கொண்டிருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே சந்தோஷத்தை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய பிரபல யோகாதிபதி குரு பகவானுடன் இன்னொரு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிறாங்க. சுகாதிபதியும் பாக்யாதிபதியும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க. பணவரவும் இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. வீடு கட்டுற வேலை மறுபடியும் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஒரு சிலர் புதுசாக வீடு கட்டுறதுக்கு பூமி பூஜை போடுறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குதுங்க. அதே மாதிரி ரொம்ப நாளாக தள்ளி போன சில நல்ல விஷயங்கள்லாம் இன்னைக்கு கூடி வர்றதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. அதே போல் நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள் வீட்டு விசேஷங்களில் இன்னைக்கு நீங்கள் கலந்துப்பீங்க. பழைய நண்பர்கள் உறவினர்களையும் பார்த்து சந்தோஷப்பட்டு மனம் விட்டு இன்னைக்கு நீங்கள் பேசுவீங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் மகிழ்ச்சிகரமாகவும் இருப்பீங்க. வியாபாரம் ஒரு சிலர் புதுசாக தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருக்கிற வியாபாரத்தையும் பெருசுபடுத்துறதுக்கான சூழ்நிலைகள் இன்னைக்கு இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்கி நிற்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரங்களே, இறைவன் நம்முடைய உருவங்களையோ அல்லது செல்வங்களையோ எதையும் பார்ப்பதில்லை. ஆனால் நம்முடைய மனதையும் செயல்பாடுகளையுமே தீவிரமாக கண்காணிக்கிறார். ஆமாங்க, ஒரு கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா நாம் பட்டு சட்டை, பட்டு வேஷ்டி, பட்டு புடவையோடு வந்திருக்கிறோமா? கையிலெல்லாம் வந்து நிறைய மோதிரங்கள்லாம் போட்டு வந்திருக்கிறோமா? கழுத்தில் செயின் போட்டுட்டு வந்திருக்கிறோமா? இதெல்லாம் இறைவன் பார்க்கறதே கிடையாது. தூய மனதோடு நாம் வந்திருக்கிறோமா? நல்ல எண்ணங்களோடு நாம் வந்திருக்கிறோமா? அடுத்தவங்களும் நல்லா இருக்கணுங்கிற வேண்டுதல்களோடு நாம் வந்திருக்கிறோமா? இதைத்தாங்க இறைவன் தேடிக்கொண்டே இருக்கிறார் நம்மிடம். அந்த இறைவன் தேடக்கூடிய நல்ல குணங்களெல்லாம் உங்களிடம்
இஷ்டம் தாங்க இருக்குது. அதனால் இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க, எதிர்பார்த்த தொகையும் கைக்கு வருங்க. யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி துலங்குங்க. புது நகைகள் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலர் புது வீடு மனை வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. முன்பணம் கொடுத்து முடிக்கப்படாமல் இருந்து வந்ததுக்கு மீண்டும் மீதி பணத்தை கொடுத்து பத்திரப்பதிவு செய்யக்கூடிய வாய்ப்பும் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க. மகளுக்கு தள்ளி போன திருமணம் அதெல்லாம் கூடி வர்றதுக்கான சூழ்நிலைகளும் இன்றைய தினம் இருக்குதுங்க. மனசுக்குள்ளார சின்னதாக ஒரு தைரியம் வர ஆரம்பிக்கும். பரவாயில்ல, நமக்கும் கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருக்குது, சிலதெல்லாம் நல்லதெல்லாம் நமக்கு நடக்க ஆரம்பிச்சிருக்குது, இதே மாதிரி தொடர்ந்து போனால் நாம் இன்னும் பெருசாக வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இன்றைக்கி வர ஆரம்பிக்குங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நாள் ரொம்ப அருமையாக இருக்குது. புதுசாக ஒரு சிலர் தொழில் தொடங்க வாய்ப்பு இருக்குது. புது பங்குதாரர்களை நீங்கள் சேர்த்துக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 4 மாதமாக பேசிகிட்டு இருந்தவங்க இன்றைக்கி தாங்க அவர் வழிக்கு வந்தார், வந்து நம்ம பிஸ்னஸில் சேர்ந்துக்கிறதா இருக்கார், புதுசாக கொஞ்சம் பணம் போடுறதா இருக்கார் அப்படிங்கிற நல்ல முடிவையும் இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. உங்களுடைய ராசிக்கு லாபச்சானத்தில் குரு பகவானும் சந்திரனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால திடீர் பண வரவு உண்டு. உத்தியோக வகையிலையும் இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. குடும்பத்திலேயும் ஒரு நிம்மதியான சூழல் இன்றைக்கி உருவாகுங்க. அதே போல் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது, செலவுகள் இருக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரங்களே, உரிமையுள்ள உறவும் உண்மையான அன்பும் நேர்மையுள்ள நட்பும் நம்பிக்கையுள்ள வாழ்வும் என்றும் நம்மை விட்டு போவதும் இல்லை, தோற்று போவதும் இல்லை. ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் உண்மையான அன்பு செலுத்தக்கூடியவர்களாக இருப்பீங்க. வாழ்க்கையில் நம்பிக்கை அதிகமுடையவர்களாக இருப்பீங்க. சாதாரண நிலையில் பிறந்தும் தன்னுடைய நம்பிக்கையாலும் தீவிரமான விடாமுயற்சி உழைப்பாலும் மிகப்பெரிய அந்தஸ்தை அடைந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. உங்களுடைய பாக்யாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. தந்தை வழி உறவுகள் அவங்க மூலமாக சிலது நல்லது நடக்க வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி பாதியிலேயே அறகுறையாக நின்று போன வீட்டை கட்டி முடிக்கிறதுக்கான முயற்சிகளில் இறங்குவீங்க. பேங்க் லோனு சாங்ஷன் ஆயிடுச்சிங்க அப்படின்னு நல்ல செய்திகள் வர்றதுக்கான சூழலும் இருக்குதுங்க. அதே மாதிரி புது வீடு மனை வாங்குவதற்கு முன்பணம் தந்து அக்ரிமெண்ட் போடுறது உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த இடம் அமைஞ்சிடுச்சு, உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரியான நல்ல செய்திகளும் இன்றைக்கி உண்டுங்க. கணவன் மனைவிக்குள்ளார இன்னைக்கு நெருக்கம் அதிகரிக்குங்க. சூரியன் புதன் சுக்கரன் உங்களுக்கு பலமான கூட்டணி அமைஞ்சிருக்கிறதுனால வியாபாரமும் இன்னைக்கு சூடுபிடிக்கும். பற்றுவரவு நல்லா இருக்குதுங்க. பழைய பாக்கிகளும் வசூலாகும். அதே மாதிரி வேற்றுமொழி வாடிக்கையாளர்களும் இன்றைக்கி அதிகமாக வருவாங்க. விஐபிகளாலும் இன்றைய தினத்தில் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாகவும் இருப்பீங்க. அதே போல் உத்தியோக வகையிலையும் இன்றைக்கி எல்லா வகையிலுமே உங்கள் கை தாங்க ஓங்கி நிற்கும். அதே போல் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சுப செலவுகள் உண்டு, மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குதுங்க. அதே போல் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு முடிக்க முடியாத பல காரியங்களை எல்லாம் இன்னைக்கு முடித்து காட்டுவீங்க. இன்றைய தினம் நண்பர்கள் உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்லையும் கலந்துக்கிட்டு முன்னால் நின்று சிலதெல்லாம் முடித்து கொடுப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரங்களே, துணிவு உங்களை உழைப்பில் உயர வைக்கும். பணிவு மற்றவர்கள் மனதில் உங்களை உயர வைக்கும். ஆமாங்க, என்னதான் நாம் காசு பணம் சொத்துன்னு அதிகமாக வச்சுருந்தாலும் இந்த பணிவாக பேசுறது மூலமாக, பணிவாக நடந்து கொள்வதன் மூலமாக தாங்க அடுத்தவங்க மனசில் நாம் இடம் பிடிக்க முடியுங்க. நீங்களும் அப்படி தாங்க. எத்தனை பெரிய வசதி வாய்ப்புகள் வந்தாலும் வாழ்க்கையின் ஆரம்ப காலகட்டத்தில் கஷ்டப்பட்ட காலமெல்லாம் இருக்கு இல்லைங்களா,
அதை என்றைக்கும் நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. அது மறக்காமல் நீங்கள் இருக்கிறதுனால தான் இன்றைக்கும் நீங்கள் மாறாமல் இருந்து கொண்டிருக்கீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இன்றைய நாள் அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் பிரபல யோகாதிபதி குரு பகவானுடன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. இன்றைய தினம் உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகமாகுங்க. காசு பணம் சேரும், நகை நட்டு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடிக்கடி பழுதாகி நின்று போன வண்டியை கொடுத்துட்டு புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்ருந்த பொருட்கள், எலக்ட்ரானிக் சாதனங்கள், விளையாட்டு சாதனங்கள், அதெல்லாம் கூட இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. மகளுடைய கல்யாண விஷயமாகவும் இன்றைக்கி நீங்கள் பேசலாங்க. அதெல்லாம் நல்ல விதத்தில் முடியறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி புது வீடு கட்டுறதுக்கு, பூமி பூஜை போடுறதுக்கான சூழ்நிலைகளும் இன்றைய தினம் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் உங்களுக்கு ரொம்ப பரபரப்பாக இருக்கும். புது பங்குதாரர்கள் வர்றதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்தியோகஸ்தானத்தில் வலுவான கிரகம் ராகு உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் நாலாவித விஷயங்களையும் இன்றைக்கி நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. நாம் திறமையாக இருக்கிறோம், புத்திசாலியாக இருக்கிறோங்கிறது முக்கியம் கிடையாது. எல்லாருக்கிட்டையும் எப்படி நடந்துக்கணும், மேலதிகாரிகள்கிட்ட எப்படி பேசணும், நம்ம கூட வேலை பார்க்குற சக ஊழியர்களோட எப்படி பேசணும், அந்த சூட்சுமத்தை இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சு வச்சுப்பீங்க. அதே மாதிரி நெருங்கிய நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள், கிரகப்பிரவேசம், கல்யாணத்திலையும் கலந்துக்கிட்டு சந்தோஷமாகவும் இன்றைய தினத்தில் நீங்கள் இருப்பீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைக்கி வேலை சுமை இருக்கும், கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி வெற்றிகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரங்களே, நடப்பதை மாற்ற முடியாது, ஆனால் நினைப்பதை நம்மால் மாற்றிக்கொள்ள முடியும். ஆமாங்க, எது நடந்தாலும் நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசை நாம் மாற்றிக்கலாம் தானே. அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே அதிர்ச்சியான தகவல்கள் ஏதாவது வந்தாலும் கூட ஆர்ப்பாட்டம் பண்ணாமல் அமைதியாக இருந்து அதுக்கு பின்னால் என்ன விவகாரம் இருக்குது, விஷயம் இருக்குன்னு ஆணிவேர் வரைக்கும் தேடிக்கொண்டு அலசிக்கொண்டு இருக்கும் ஆராய்ச்சியாளர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பூரம் நட்சத்திரக்காரங்க தான் இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. மொபைல் ஃபோனில் பேசிக்கிட்டே வண்டி ஓட்ட வேண்டாம். நோ பார்க்கிங் ஏரியாவில் வண்டியை நிறுத்தாதீங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களாக இருந்தாலும் ரொம்ப உரிமை எடுத்துக்கொள்ளாதீங்க. ஏன்னா அவங்க என்ன நிலையில் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாது இல்லைங்களா. நீங்கள் வழக்கம் போல் உரிமையில் பேச போய் அவங்க வந்து நீங்கள் அதிக அட்வான்டேஜ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு உங்களை சொல்லிடக்கூடாது. அந்த வகையிலும் கவனமாக இருங்க. வியாபாரம் இன்றைக்கி கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குங்க. உத்தியோக வகையிலையும் அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முடிவுகள் எடுக்கிறது நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் இருக்கும், அதை புரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. ஆனால் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பூரம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கணும், கவனமாக இருக்கணுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கடலை உருண்டை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் எங்கும் எதிலும் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரங்களே, எண்ணங்களால் நாம் வாழ்கின்றோம், எண்ணங்களால் நாம் வீழ்கின்றோம், எண்ணங்களால் தான் நாம் நிற்கின்றோம், நடக்கின்றோம், ஓடுகின்றோம். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் நல்ல எண்ணங்களை மனதில் தேக்கி வைத்து கொண்டே இருப்பீங்க. நல்ல எண்ணங்களை தூண்டக்கூடிய புத்தகங்களை நீங்கள் படித்து கொண்டே இருப்பீர்கள். நல்ல எண்ணங்களை நம் மனதில் உருவாக்கக்கூடியவர்களின் பேச்சுக்களை கேட்டுக்கொண்டே இருப்பீர்கள். அதே
மாதிரி நல்லவங்க எங்கே இருக்காங்களோ அவங்கள தேடி போய் நட்பு பாராட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே சந்தோஷத்தை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. குரு பகவானும் சந்திரனும் சேர்ந்து இன்றைக்கு உங்கள் ராசியை பார்த்துட்ருக்காங்க. பிரபல யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்கி நிற்குங்க. கல்யாண விஷயமாக நீங்கள் பேசலாம், கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மகனுடைய கல்யாண விஷயம், மகளுடைய கல்யாண விஷயம், அதே மாதிரி சகோதரங்களுடைய கல்யாண விஷயங்கள் எல்லாமே பேசலாங்க. அதெல்லாமே சிறப்பாக நடக்கிறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி, உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி, உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு இடம் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ரொம்ப நாளாக தேடின்னு இருக்கோம், இடம் நல்லா இருந்தால் நம்ம நினைக்கிற ரேட்டுக்கு வரமாட்டேங்குது, ரேட்டு நல்லா இருந்தால் நமக்கு பிடிச்ச மாதிரி இடம் அமைய மாட்டேங்குது அப்படிங்கிற நிலை மாறி இன்றைக்கு நல்ல நிலை உருவாகுங்க. அதே போல் வியாபாரம் இன்னைக்கு சூடு பிடிக்கும், பற்று வரவும் உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க. சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் தீவிரமாக இறங்கலாம், அதிகாரிகளை சந்திக்கலாம், அதெல்லாம் நல்ல விதத்தில் முடியறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி நிற்கும். எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. அதே மாதிரி இன்றைய தினம் விலை உயர்ந்த நகைகள் வாங்கிறது, மொபைல் ஃபோன் வாங்கிறது, அதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. நெருங்கிய நண்பர்கள் வீட்டு கிரகப்பிரவேசம் திருமணத்தெல்லாம் முன்னால் நின்று நடத்துவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி உயர்வு உண்டு. அஷ்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இன்றைக்கி இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பழைய நண்பர்களை சந்திப்பதன் மூலமாக சந்தோஷமும் உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரங்களே, மன உளைச்சலும் நோய் நொடியும் இல்லாமல் வாழ்ந்தாலே நாமும் கோட்டீஸ்வரர்கள் தான். மன நிம்மதி தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். வீடு, மன, சொத்து, பணம், காசு எல்லாம் பலர்கிட்டையும் இருக்குதுங்க. ஆனால் வீட்டுக்குள்ளார போய் பார்த்திங்கன்னா ஒரு மினி மெடிக்கல் ஷாப்பே வச்சுருப்பாங்க. சாப்பிட்டு முடித்த பிறகு வெத்தலை பாக்கு போடுறதுக்கு பதிலாக இப்போல்லாம் மருந்து மாத்திரை போடுற மாதிரியே காலம் மாறிடுச்சிங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு நம்முடன் கூட வருவதெல்லாம் நம்முடைய ஆரோக்கியமும் நாம் கற்ற கல்வியும் தான் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு உடல் ஓம்பலில் அதிக ஆர்வம் காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. ஆறாம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக தீராமல் இருந்த சில சிக்கல்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். கோர்ட்டு கேஸு அதெல்லாம் சுமூகமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. பாகப்பிரிவினை விஷயமாகவும் இன்றைக்கி நீங்கள் பேசலாங்க. அதே மாதிரி அந்த ஒரு இடத்த கொடுத்துட்டு இருந்த ஒரு இடம் வாங்கலான்னு நானும் எப்படியோ முட்டி மோதி பார்த்துட்டுருக்கேன், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ஏங்கி தவித்தவர்களுக்கு அந்த இடம் விற்பனை ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நினச்ச மாதிரி இன்னொரு இடம் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதுக்கு முன்பணம் வாங்கவும் இதற்கு முன்பணம் கொடுக்கவும்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே போல் பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாகவும் இன்றைக்கி நீங்கள் பேசலாங்க. கூடி வர்றதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்கும். எதிர்பார்த்ததை விட கூடுதலாக உங்களுக்கு ஆதாயம் எல்லாமே இருக்குங்க. புதுசாக ஏதாவது ஏஜென்சி எடுக்கலாம், எத்தனையோ யோசனை மனசுக்குள்ளார இருக்குது. ஆனாலும் அதுக்கெல்லாம் வந்து பணம் வேணும் இல்லையா, முதலீடு செய்கிறதுக்கு பணம் வேணுமேன்னு சொல்லி இருக்கிறத வைத்துக்கொண்டு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக யோசித்து இன்றைய தினம் நீங்கள் லாபம் சம்பாதிப்பீங்க. உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி நிற்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரம் முடியும். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும் சுப செலவுகள் இன்னைக்கு உண்டுங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத திடீர் திருப்பங்களை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரங்களே, ஒவ்வொரு நாளும் உன்னுடைய தேவைகளை நீயே பூர்த்தி செய்து கொள். சக மனிதர்களை நம்பி ஒருபோதும் வாழாதே. சில நேரங்களில் அவர்களுடைய சுயரூபம் எல்லாம் தெரிய ஆரம்பித்து விட்டால் நம்பிக்கை எல்லாமே உடைந்து போய்விடுகிறது. ஆமாங்க, அதனால தாங்க அடுத்தவங்களை எப்பயுமே நீங்கள்
முழுசாக நம்ப மாட்டீங்க. அதே மாதிரி அடுத்தவங்களுடைய தயவில் வாழறதையும் நீங்கள் விரும்ப மாட்டீங்க. எனக்குள்ளது எனக்கு சேர்ந்தா போதுங்க, உங்களுடைய பணமெல்லாம் எனக்கு எதுக்குங்க, அதெல்லாம் நீங்களே வைத்து கொள்ளுங்கள் என்று எங்கும் எப்பொழுதும் நேர்வழியில் பயணம் செய்து சாதித்து கொண்டே இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானுடன் பாக்யாதிபதி சந்திரனும் இன்னைக்கு சேர்ந்து உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பூர்வீகத்தில் ஏதாவது இடம் வாங்கிறது, பூர்வீக சொத்தில் ஏதாவது மாற்றி அமைக்கிறது, அங்கிருந்த காலிமனையில் வீடு கட்டத் தொடங்கிறது, அதுக்கெல்லாம் கூட வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குதுங்க. பழைய சொந்த பந்தங்கள் பத்திரிக்கை வச்சாங்க, சரி போய் தான் பார்ப்போம், கிட்டத்தட்ட 10-12 வருஷம் ஆயிடுச்சு, எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு விசாரித்த மாதிரியும் இருக்கும், கல்யாணத்தையும் நாம் வந்து பார்த்துட்டு வந்த மாதிரி இருக்கும்னு. இன்றைய தினம் நெருங்கிய பழைய உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்லையும் நீங்கள் கலந்துப்பீங்க, பழைய சொந்த பந்தங்களை பார்த்து இன்றைக்கி நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. அதே மாதிரி பிள்ளைகளுடைய படிப்பு விஷயமாக, உத்தியோக விஷயமாக, கல்யாண விஷயமாக இன்றைக்கி நீங்கள் பேசலாம், அதெல்லாம் கூடி வர்றதுக்கான சூழலும் இருக்குதுங்க. ரொம்ப நாளாக நீங்கள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த அந்த தங்கச் செயின், அதாவது லேட்டஸ்ட் மாடல், அது கூட இன்றைக்கி நீங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க, எதிர்பார்த்த லாபம் எல்லாமே உங்களுக்கு தேடி வருங்க. அதே மாதிரி பங்குதாரர்களை மாற்றுறது, வேலையாட்கள் புதுசாக பணியில் அமர்த்துறது, அதெல்லாமே இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியுங்க. உத்தியோகத்தில் எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்களுக்குள்ளார இவ்வளோ பெரிய திறமையா அப்படின்னு மேலதிகாரி உங்களை பாராட்டுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் வேலை சுமை இருக்குங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி மேலும் நீங்கள் சாதிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத நன்மைகளை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரங்களே, ஒரு நல்ல தாய் 100 ஆசிரியர்களுக்கு சமம் அப்படிங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு எப்பொழுதும் தாயின் மனதை புண்படாமல் பார்த்து கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. பல விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொண்டதெல்லாம் உங்களுடைய அம்மாவிடம் இருந்து தாங்க. அதனால தாங்க உங்களுடைய தாயாரை பற்றி நினைக்கும் போதெல்லாம் உங்களை அறியாமலேயே உங்களுடைய மனசுக்குள்ளார சின்னதாக ஒரு சந்தோஷமும் ஒரு மரியாதையும் பரவத் தொடங்குங்க. அப்படிப்பட்ட தாய்ப்பாசத்திற்கு சொந்தக்காரர்களாகிய உங்களுக்கு இன்றைய நாள் அற்புதம் இருக்குதுங்க. 6வது வீட்டில் செவ்வாய் வக்கரமாக உட்கார்ந்து தான் உங்களை அதிக அளவில் காப்பாற்றின் இருக்காருங்க. முக்கியமான கிரகங்கள்லாம் ஒதுங்கிட்டாலும் கூட பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் மட்டும் உங்கள் பக்கம் நின்றுட்டே இருக்காருங்க. அப்படி இருக்கிறதுனால எந்த தடைகள் இருந்தாலும் அதெல்லாமே உடைபட ஆரம்பிக்குங்க. 7.5 சனி இப்போ விலகிற காலகட்டம் வந்துடுச்சிங்க. அப்படி இருக்கிறதுனால ஒவ்வொரு நாளும் ஒரு மாதிரி போயின்ட்டுருக்குது, எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு ஆதங்கம் இருந்து கொண்டு இருந்தாலும் செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால வெற்றி உண்டுங்க. சந்திரனுடைய போக்கும் இன்றைக்கு சாதகமாக இருக்கிறதுனால எதிர்பார்த்த தொகையும் இன்னைக்கு கைக்கு வருங்க. லாபஸ்தானத்தில் கேது பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபார வகையிலையும் இன்னைக்கு நிறைய லாபத்தை எதிர்பார்க்கலாங்க. பங்குதாரர்கள் வேலையாட்களோடு இருந்து வந்த சின்ன சின்ன மோதல் அதெல்லாம் கூட சரியாகுங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இடமாற்றமோ அல்லது நீங்கள் எதிர்பார்த்த சின்ன சின்ன சலுகைகளோ அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. நேர்மையாக இருந்தால் மட்டும் போதாது, நேருக்கு நேராக பேசுறது கூட ஒரு வகையில் தவறாக தான் தோணுது. அதனால் நமக்கு நேராக வர்றவங்கள்ட்ட அவங்களுக்கு என்ன நேர வேண்டியமோ அதை நாம் சொல்லிட்டு போயிடலாம், நமக்கு எதுக்கு வீண் வம்பு அப்படின்னு சில சந்தர்ப்ப சூழ்நிலை புரிந்து கொண்டு இப்பெல்லாம் நீங்கள் செயல்பட ஆரம்பிச்சிட்டிங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி வந்து வெற்றியும் உண்டுங்க. அதே போல் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு எல்லா வகையிலுமே பணவரவு எதிர்பார்க்கலாம். பூராடம் நட்சத்திரக்காரர்கள் சுபச்செலவுகள் இன்றைக்கி உண்டுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அரசு அதிகாரங்கள் அரசு துறை மூலமாக இன்றைக்கி நல்லது நடக்குங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத திடீர் வெற்றிகளை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது.
மகர ராசிக்காரங்களே, வாழ்க்கை என்பது குத்துச்சண்டை மைதானத்தில் விளையாடுவது போன்றது. விழுந்து விட்டால் மட்டுமே தோல்வியல்ல, எழுந்திருக்க மறுக்கும் போதுதான் தோல்வியானது உறுதி செய்யப்படுகிறது. ஆமாங்க, அதே மாதிரி தாங்க நாமும். எத்தனை முறை விழுந்தாலும் எழுந்திருக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி செய்து கொண்டே இருப்பீங்க. விழுந்துட்டோமே அப்படின்னு சொல்லி உடைந்து போகாமல், மறுபடியும் நமக்கு எதிர்காலம் இருக்குது, நமக்குன்னு ஒரு நல்ல காலம் இருக்குது, நமக்குன்னு ஒரு சந்தோஷமான உயர்வு காலம் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டு, எங்கும் எப்பொழுதும் விழும்போதெல்லாம் விடைவிடாமல் எழுந்து கொண்டே இருந்து போராடக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கூட உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்குங்க. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் வர ஆரம்பிக்குங்க. குனிஞ்சு குனிஞ்சு போகிறதெல்லாம் இனிமேல் சரி வராது, நிமிந்து நின்று நாலு வார்த்தை கேட்டுற வேண்டியதான் அப்படின்னு பழைய சிக்கல்களில் இன்னைக்கு துணிச்சலான முடிவுகள் எல்லாமே எடுப்பீங்க. சொத்து விவகாரங்கள் அதெல்லாம் இன்னைக்கு சுமூகமாக முடியுங்க. பணவரவும் எதிர்பார்க்கலாங்க. பழைய நண்பர் வீட்டு விசேஷங்கள்லாம் இன்னைக்கு நீங்கள் கலந்துப்பீங்க. கல்யாணம் காதுகுத்து விசேஷங்கள்லாம் இன்னைக்கு நீங்கள் கலந்துக்கிட்டு சந்தோஷமாகவும் இருப்பீங்க. மகனுடைய கல்யாண விஷயமாகவும் பேசலாங்க. எல்லாம் தகையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சந்திரன் இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிறார். அதனால் வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக இருக்கும். சின்னதாக ஒரு புது ஏஜென்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் என்னதான் நம்ம வந்து அப்படி இப்படியுமா கிடந்து உழண்டு உழைச்சிக்கிட்டு போனாலும் கூட திடீர்னு வர்றவங்க நல்ல பேர் எடுத்துக்கிறாங்களே, அது காரணம் என்னன்னு இன்றைக்கி உட்கார்ந்து யோசிப்பீங்க. ஓ, சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நாம் நடந்துக்கணும் அப்படிங்கிற உண்மையும் உங்களுக்கு இன்றைய தினத்தில் தெரிய வருங்க. கணவன் மனைவிக்குள்ளார இன்றைக்கி நெருக்கம் அதிகரிக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி ஓரளவு பரவாயில்லைங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே நல்ல விதத்தில் சீக்கிரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரங்களே, ஏதோ பிறந்து விட்டோம் என்று வாழாதீர்கள், இனி பிறக்கப் போவதில்லை என்பதை நினைத்து கொண்டு வாழுங்கள். ஆமாங்க, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நாம் உடனுக்குடனே முடிக்கணும் அப்படின்னு ஆர்வம் காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. பாதி வேலையை முடிச்சுட்டு மீதி வேலையை நான் அடுத்த பிறவியில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நான் சொல்ல முடியும்? நீங்கள் அது மாதிரி எப்பொழுதும் சொல்ல மாட்டீங்க. எந்த ஒரு வேலையை தொட்டாலும் ஒரு திட்டம் உங்களுக்கு மனசுக்குள்ளார ஓடும். திட்டமிட்டபடி எதையும் கொண்டு செல்லக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. உங்களுடைய லட்சியத்தை அடைவதற்காக நீங்கள் எதையும் செய்ய தயாராக இருப்பீர்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு இன்றைய நாள் அருமையாக இருக்குதுங்க. தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பணவரவு ஸ்தானத்திலே இன்றைய தினம் சந்திரனும் குருவும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. அதனால் கொடுத்து ஏமாந்து போன தொகையை கூட இன்றைக்கி நீங்கள் கேட்டு பார்க்கலாங்க. கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. விலகி சென்ற சில சொந்த பந்தங்கள்லாம் விரும்பி வந்து பேசுகிறதுக்கான சூழலும் இருக்குதுங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று இன்றைய தினம் பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. அதே மாதிரி நெருங்கிய நண்பர்கள் வீட்டு திருமணம் கிரகப்பிரவேச நிகழ்ச்சிகள்லையும் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. பார்த்து ஒரு 15 வருஷம் இருக்குமா அப்படியே இருக்கீங்க அப்படின்னு உங்களை பார்க்குறவங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் எவ்வளோ கரடுமுரடான பாதைகளையெல்லாம் கடந்து வந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. வியாபாரமும் இன்றைக்கி உங்களுக்கு நினைச்ச மாதிரி லாபத்தை கொடுக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் சின்ன சின்னதாக இருந்து வந்த மோதல் அதெல்லாம் கொஞ்சம் சரியாகும். மூத்த அதிகாரிகளாலும் இன்றைக்கி நீங்கள் மதிக்கப்படுவீங்க. சக ஊழியர்களிடம் எப்போயுமே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கும் பொருள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரங்களே, நம்முடைய எண்ணங்கள் நாவும் பிறருக்கு எந்த வகையிலும்
தொந்தரவு தரக்கூடியதாக இருக்கக்கூடாது. மாறாக மற்றவர்களுக்கு உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடியதாக இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் யோசிக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. முடிந்தால் மற்றவர்களுக்கு உதவி செய்வோம், இல்லாவிட்டால் உபத்திரவமாக இருக்காமல் அமைதியாக இருப்போம்னு நினைக்கக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்குது. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்திருக்கிறார். ஏற்கனவே குரு பகவான் உட்கார்ந்து ஜென்ம குருவாக இருந்து பாடப்படுத்திட்டு தான் இருக்கிறாரு. இன்னைக்கு சந்திரனும் கூட வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டினீங்கன்னா நல்லா இருக்குங்க. அதே மாதிரி அந்த நேரத்துக்கு சாப்பிட்றது அப்படிங்கிறத வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்கும். நான் எனக்கு இருக்கிற வேலை தொல்லை அது வந்து நேரம் கடந்து காலம் கடந்து தான் சாப்பிட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஏதோ வயிற்றெல்லாம் கொஞ்சம் உருட்டுது புரட்டுதுன்னு சொல்லக்கூடாதுங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. சின்ன சின்ன நடைப்பயிற்சி உங்களுக்கு தேவைப்படுதுங்க. உங்கள் ராசிக்காரங்களுக்கு வெளிக்காற்று எப்பயுமே நல்லது. ஏன்னா வந்து ஆக்சிஜன் அதிகமாக தேவைப்படக்கூடிய ராசின்னு பார்த்தீங்கன்னா அது மீன ராசி தான். அதனால் தூய்மையான காற்று காலையில் வாங்கினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்குங்க. காலையில் நாம் வாங்கக்கூடிய அந்த மூச்சு காற்று இருக்கு இல்லைங்களா, அது நாள் முழுக்க உங்களுக்கு உற்சாகத்தை தரக்கூடியதாக இருக்கும். அதனால் முடிந்த வரைக்கும் வெளிக்காற்று சுவாசிக்க பாருங்கள். வியாபாரம் இன்னைக்கு கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்கும். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் அதிகாரிகளோடு வர்றதுக்கான சூழல் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் அலுவலகத்திலையும் கொஞ்சம் பொறுமையாக விட்டு கொடுத்து போயிட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார இந்த சாதாரண விஷயத்துக்கெல்லாம் போய் சண்டை போட வேண்டாம். எப்பயுமே சண்டை போடுறது நல்லதில்லை தான். இன்றைய தினம் கொஞ்சம் உங்களுடைய கோபத்தை அதிகமாக்குற மாதிரி, உங்களை உசுப்பேத்துற மாதிரி யாராவது பேசுவாங்க, உடனே நீங்களும் வந்து துள்ளி குதித்து சண்டைக்கு போக வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் தான் இன்னைக்கு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு. அதே மாதிரி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்ததெல்லாமே இன்னைக்கு சீக்கிரமாக முடியுங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால இன்றைய தினம் எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை எடுத்துங்க. முடிந்த வரைக்கும் வெளி உணவுகளை தவிர்க்க பாருங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெருன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் எங்கும் எதிலும் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. புது கார் வாங்கி இப்போதாங்க ஒரு வாரம் ஆகுது, ஆனால் அதுக்குள்ளார அது பழுதாயிடுச்சிங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். இன்னொருத்தர் சொல்கிறாரு, நேற்று தாங்க வண்டி எடுத்தேன், இன்றைக்கி யாரோ அதில் கோடு கிழிச்சிட்டு போயிட்டாங்கங்க, கீரல் விழுந்துடுச்சு அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. இதுக்கெல்லாம் காரணம் என்னங்க, நம்ம ஜாதகத்தில் நாலாம் இடம் நல்லா இருக்கணும். நாலாம் இடம்தான் வாகனஸ்தானம். அதே மாதிரி கட்டிடக்காரகன் வாகனக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரனும் நல்லா இருக்கணும். ஒருத்தர் ஜாதகத்தை பார்த்துட்டு சுக்கரன் உங்களுக்கு ரொம்ப பலவீனமாக இருக்குதுங்க, அதனால தான் நீங்கள் எந்த வண்டி வாங்கினாலும் உடனே அது பழுதாகுது, அதனால் சுக்கரனை போய் வழிபட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டோம். அவர் நேராக போனார் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனுக்கு தீபத்தை ஏற்றிட்டு உடனே வந்துட்டார். என்னங்க கோவிலுக்கு போய் வந்துட்டிங்களா அப்படின்னே, ஆமாம் சார் நேராக போனேன் சார், நவகிரகத்தில் இருக்கிற சுக்கரனை கும்பிட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னாரு. என்னங்க பெரிய கோவில், நீங்கள் நேராக வந்து நவகிரகத்தில் இருக்கிற சுக்கரனை மட்டும் கும்பிட்டு வந்தீங்களா, நேராக போன உடனேயே வந்து நம்ம விநாயகரை வணங்கணும், அதுக்கு அடுத்தது வந்து நந்தி பகவான் இருப்பார் வணங்கிட்டு, அதுக்கு பிறகு வந்து மூலவர் சிவபெருமான் இருப்பார் அவரை வணங்கணும், அதுக்கு அடுத்தது அப்படியே உள்ள வலம் வரும்பொழுது ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி இருப்பார், அதுக்கு அடுத்தது லிங்கோத்பவர்லாம் இருப்பார். இந்த மாதிரி முறைப்படி நீங்கள் வணங்கிட்டு அதுக்கு பிறகு தாங்க நீங்கள் நவகிரகத்துக்கு போகணுங்க. ஏன்னா அம்பாள் சன்னதியெல்லாம் போய் அம்பாள் சன்னதியெல்லாம் அம்பாளை வந்து வணங்கிட்டு அதுக்கு பிறகு தான் நீங்கள் நவகிரகத்துக்கு வரணும். அதுக்கு பிறகு தான் நீங்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களெல்லாம் நீங்கள் வழிபடணும்.
அதுக்கு பிறகு சனீஸ்வரர் இருப்பார், பைரவர் இருப்பார். இந்த மாதிரி முறைப்படி வணங்கிட்டு வாங்கங்க. அதே மாதிரி தான் ஒரு சிலர் வந்து சில கோவிலுக்கெல்லாம் போகிறாங்கன்னா அவங்களுக்கு பிடித்த ஏதாவது ஒரு சாமியை மட்டும் கும்பிட்டுட்டு அப்படியே வந்துடுவாங்க. அதனால் எந்த பலனுமே கிடையாதுங்க. நாம் வந்து முழுமையாக ஆலயம் சென்று வணங்க வேண்டும். அப்போ தான் நம்ம அதுக்கான பலன்களை வந்து நம்ம முழுக்க முழுக்க பெற முடியும். அதுவும் நவகிரகங்கள் வந்து எந்த தெய்வத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னு அந்த கோவில் நாம் பார்க்கணும். இப்போ வந்து சிவாலயங்கள்லேயும் நவகிரகங்கள் உண்டு, முருகன் ஆலயங்களிலும் நவகிரகங்கள் உண்டு, ஸ்ரீ அம்மன் ஆலயங்களிலும் நவகிரகங்கள் உண்டு. அப்போ மூலவராக இருக்கக்கூடிய தெய்வங்களை எல்லாம் நாம் வணங்கிட்டு பிரகாரத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் அம்பாள் சன்னதியெல்லாம் போயிட்டு அப்புறம்தான் வந்து நவகிரகத்தை வழிபடணுங்க. திடீர்னு அப்படி போய் இப்படி வரக்கூடாதுங்க, அதனால் பலன் கிடையாதுங்க. அதே மாதிரி 9 தீபங்கள் ஏற்றி நவகிரகங்களை வழிபடுறது நல்லதுங்க. சுத்தமான எண்ணெயாக இருக்கணும். அதாவது நெய் தீபம் ஏற்றி, பசுமாட்டு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டோம்னா செல்வம் வந்து சேர்ந்து கொண்டே இருக்குங்க. நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி நவகிரகங்களை வழிபட்டோம்னா ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், உடல் பலம், வலிமை, மன வலிமை அதெல்லாம் நமக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்குங்க. நவகிரகங்களுடைய தோஷங்கள் விலகி நவகிரகங்கள் வலிமை பெறத்துக்கு ஆயில்யம் நட்சத்திரம் நடைபெறக்கூடிய நாட்களில் போயிட்டு நவகிரகங்களை வழிபடுறது நல்லது. அதாவது கோவிலில் இருக்கிற மூலவர் சிவபெருமான் அம்பாள்லாம் வணங்கிட்டு அப்புறமா நவகிரகங்களை வழிபடுறது நல்லது. அது ஆயில்யம் நட்சத்திரம் அன்னைக்கு நாம் வந்து ஸ்ரீ நவகிரக ஹோமங்கள் பண்ணலாம், ஸ்ரீ நவகிரகங்களுக்கு வந்து நாம் அபிஷேக ஆராதனைகள்லாம் செய்யலாம். அதனால் ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து நவகிரக தோஷம் நீங்குவதற்கு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சில தொந்தரவுகள் தோஷங்கள்லாம் விலகிறதுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆயில்யம் நட்சத்திரத்தில் போய் பரிகாரம் செய்ய வேண்டும். அந்த ஆயில்யம் நட்சத்திரத்தில் வந்து நாம் நவகிரக பிரீத்தி, நவகிரக அர்ச்சனை, அபிஷேக ஆராதனைகள் செய்யும்பொழுது நமக்கு எல்லா நன்மைகளும் வந்து சேருங்க. அப்படி இருக்கிறதுனால நவகிரகங்களை நாம் வழிபடுவோம். நவகிரகங்களின் நாயகராக இருக்கக்கூடிய அந்த கோவிலின் மூலவரையும் வழிபட்டுவிட்டு பிறகு நவகிரகங்களை வழிபட்டு நன்மைகளை பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய நாள் உங்களின் நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய வெற்றிகரமான நாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை 6:45 சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.